வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். முழு திருடன் அரசே, நான் சொல்கிறது மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அந்த திருடனை சீக்கிரமாக பிடிச்சிடலாம்னு சொல்கிறான். உடனே அரசன் நான் என்ன செய்ய வேண்டும்னு கேட்குறான். அரசே, நீங்கள் மட்டும் தனியாக இங்கே வரணும். உங்கள் கூட இருக்கும் வீரர்களை மூன்று திசைகளுக்கும் அனுப்பி பதுங்கி இருக்க சொல்லணும். காட்டிலிருந்து திருடன் வருகின்ற திசைக்கு அவங்கள அனுப்பக்கூடாது. அங்கே ஆள் இருக்கிறது தெரிஞ்சால் திருடன் வராமல் தப்பிச்சுட்டு போயிடுவான்னு முழு திருடன் சொல்கிறான். உடனே அரசன் வீரர்களை மூன்று திசைகளுக்கும் அனுப்பி வைக்கிறான். அரசே, உங்களை பார்த்துட்டா திருடன் இங்கே வரமாட்டான். உங்கள் மணிமகுடம் ஆடை அணிகலன்களையெல்லாம் கலற்றி என்கிட்ட கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த பெரிய பைக்குள்ளே புகுந்துக்கோங்க. அதனுடைய வாயை நான் கட்டிடுறேன். நீங்கள் இருக்கிறது திருடனுக்கு தெரியாது. அவன் இங்கே வந்ததும் நான் பொருள் எடுத்து கொடுக்கறது மாதிரி நடித்து பையன் அவிழ்த்து விடுறேன். நீங்கள் உடனே பாய்ந்து திருடனை பிடிச்சுக்கலாம். அவன் தப்பவே முடியாதுன்னு முழு திருடன் சொல்கிறான். தன்னுடைய மணிமகுடம் ஆடை அணிகலன்களை எல்லாம் கலற்றி அவன்கிட்ட கொடுத்த அரசன் பைக்குள்ளே புகுந்துக்கிறான். உடனே முழு திருடன் பையின் வாயை இறுக கட்டுறான். விளக்க அணைச்ச அவன் அரசனினுடைய மகுடத்தையும் நகைகளையும் உடைகளையும் எடுத்துட்டு காட்டுக்குள்ளே போகிறான். பதுங்கி இருந்த வீரர்கள் ரொம்ப நேரம் கழித்து அங்கே வராங்க. இருட்டில் பை அசையறதையும் முனகல் சத்தத்தையும் கேட்டு திருடன்னு நினச்சிக்கிறாங்க. திருடனே, மாட்டிக்கொண்டாயா? எங்களிடம் தப்ப முடியுமான்னு கத்தியபடியே ஒவ்வொருவரும் தங்களுடைய வலிமை கொண்ட மட்டும் பையை உதைக்கிறாங்க. அதுக்குள்ளே இருந்த அரசன் வலி தாங்க முடியாமல் மயக்கமடைஞ்சிடறான். அப்படியிருந்தும் வீரர்கள் உதைக்கிறத நிறுத்தவே இல்லை. பொழுது விடியுது. பையை அவிழ்த்த வீரர்கள் உள்ள அரசன் இருக்கிறத கண்டு திகைத்து போகிறாங்க. உடம்பு முழுவதும் காயத்துடன் முனகிட்டே அரசன் எழறான். அவனை கைத்தாங்களா அரண்மனைக்கு கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அந்த திருடனால் ஏமாற்றப்பட்டதும் அல்லாமல் நன்கு உதையும் வாங்கினேன்னு அரசன் வருத்தப்படுறான். முழு திருடன் தன்னுடைய தந்தை கிட்ட வந்து நடந்ததையெல்லாம் சொல்லி தான் கொண்டு வந்திருந்த விலை உயர்ந்த பொருட்களை காட்டுறான். மகனே, நீ செய்த செயல் அரிய செயல்னு பாராட்டுறான் பக்கா திருடன். நான் சொன்ன கதையை கேட்ட பேரரசே, இவங்களில் திறமைசாலிகள் பக்கா திருடனின் மகன்களா அல்லது தலையாரி அமைச்சன் அரசன் போன்றவர்களா சொல்லும்னு கேட்குது மேலாடை. மூன்றாம் முறையும் பேசாமடந்தையை பேச வைக்க நினைத்த விக்ரமாதித்தன், இதில் என்ன ஐயம், அரசன் அமைச்சன் தலையாரி மூவருமே திறமைசாலிகள்னு சொல்கிறான். சட்டுன்னு பேசாமடந்தை, நீர் கதையை கேட்டீரா அல்லது தூங்கினீரா? திறமைசாலிகளாக ஏமாந்தவர்கள் எப்படி இருக்க முடியும்? வெகு சாமர்த்தியமாக ஏமாற்றிய பக்கா திருடனின் மகன்களே திறமைசாலிகள்னு சொல்கிறான். பெண்ணே, நீ சொன்ன விடைதான் சரி. பதறாத காரியம் சிதறாது என்பதை நீ அறிய மாட்டாயா? பொழுதோ இன்னும் விடியவில்லை. மூன்றாவது தடவையும் நீ பேசிவிட்டாய். மீதம் இருக்கும் இரவை நாம் மகிழ்ச்சியாக கழிப்போம்னு விக்ரமாதித்தன் சொல்கிறான். ஐயோ, அவசரப்பட்டு பேசி மதிமோசம் போனேன்னு வருந்திய பேசாமடந்தை விம்மி அழுகிறா. அப்போ மேலாடை, உலகம் போற்றும் பேரரசர் விக்ரமாதித்தனே, நீர் கேட்டபடியால் திரைசீலையும் ரவிக்கையும் நானும் கதைகள் சொன்னோம். நீரும் தவறான விடைகளை சொல்லி பேசாமடந்தையை மூன்று முறை பேச வைத்து வென்றீர். இனி நீர் அவளுடன் தடையில்லாமல் கூடி கலந்து இன்பம் துய்க்கலாம்னு சொல்லுது. தன்னை வென்றவர் பேரரசர் விக்ரமாதித்தன்கிறத தெரிஞ்ச பேசாமடந்தை மகிழ்ச்சி அடைகிறா. ஒரு நல்ல நாளில் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் சீரும் சிறப்புமா திருமணம் நடந்து முடியுது. அதுக்கப்புறம் விக்ரமாதித்தன் பேசாமடந்தையையும் பட்டியையும் வேதாளத்தையும் அழைச்சிட்டு பயணம் செஞ்சு வீமாபுரிக்கு அடுத்த சோலையை அடையிறான். பள்ளக்கில் இருந்து இறங்கிய விக்ரமாதித்தன் ஆண்டிக்கிழவனை போல வேடம் போட்டுக்கிறான். ஒரு சுள்ளிக்கட்டை தன்னுடைய தலையில் வச்சுட்டு நடக்க ஆரம்பிக்கிறான். இதைய கண்ட பேசாமடந்தை, எதற்காக சுள்ளிக்கட்டை தலையில் வைத்து கொண்டு செல்கிறீர்னு கேட்குறா. உன்னை திருமணம் செய்து வந்தால் யாகத்தில் போட இந்த சுள்ளிக்கட்டை சுமந்து வருவதாக வேண்டிக் கொண்டேன். அதனால் தான் ஆண்டிக்கிழவனாகவும் படிவம் பூண்டிருக்கிறேன்னு விக்ரமாதித்தன் சொல்கிறான். நான் சுள்ளிக்கட்டை சுமந்து வருகிறேன்னு சொன்ன பேசாமடந்தை அந்த கட்டை வாங்கி தன்னுடைய தலையில் வச்சுட்டு நடக்கிறா. அரண்மனை வழியாக அவங்க போகிறாங்க. அரசன் அழகேசனும் தனபதி குணவதி மற்றவர்களும் அவங்க போகிறத பார்க்குறாங்க. குணவதியே, உன் ஆண்டிக்கிழவன் பேசாமடந்தையின் தலையில் விறகு கட்டுடன் செல்கிறான், நீ பார்க்கவில்லையான்னு அரசன் கேட்கிறான். உடனே குணவதி, ஏ தனபதி, உன் ஆணவம் அழிந்ததா? என்னை எப்படியெல்லாம் கேலி செய்தாய்? இன்னும் ஏன் அரண்மனையில் இருக்கிறாய்னு சொல்லிட்டு வெளியே வர்றா.
பேசாமனந்தையின் தலையில் இருந்த சுள்ளிக்கட்டை வாங்கி பக்கத்தில் இருந்த வீரன் ஒருத்தன் கிட்ட கொடுக்கறா. எல்லாரையும் தன்னுடைய மாளிகைக்கு அன்புடன் அழைச்சிட்டு போய் அறுசுவை உணவு பரிமாறுறா. மறுநாள் வழக்கம் போல அரண்மனைக்கு வர்றா குணவதி. தன் தலையெழுத்து குணவதிக்கு அடிமையாக வேண்டி வந்ததேன்னு வருத்தத்துல இருக்கிறா தணபதி. தணபதி, போட்டியில் குணவதி வென்று விட்டாள். உன் செல்வங்களையெல்லாம் அவளிடம் ஒப்படைத்து நீயும் அவளுக்கு அடிமையாக வேண்டும்னு அரசன் கட்டளையிடுறான். கண்கள்ல கண்ணீர் ததும்ப தலை கவிழ்ந்தபடியே நிற்கிறா தணபதி. அரசே, நான் வெற்றி பெற்றதா நீங்க சொன்னதே போதும். தணபதியின் செல்வங்கள் எனக்கெதற்கு? அவளே வைத்துக் கொள்ளட்டும். இனியாவது அவள் பிறர் மீது பொறாமை கொள்ளாமல் நடந்து கொள்ளட்டும்னு சொன்ன குணபதி எல்லாரையும் வணங்கிட்டு தன்னுடைய மாளிகைக்கு வந்து சேர்ந்துறா. பட்டியை அழைத்த விக்கிரமாதித்தன் காடாறு மாதம் முடிந்ததான்னு கேக்குறான். இன்றோடு முடிகிறதுன்னு பட்டி சொல்றான். ஆண்டிக்கிழவன் வேடத்தை களைச்ச விக்கிரமாதித்தன் தன்னுடைய சொந்த வடிவத்துக்கு மாறுறான். வியப்படைந்த குணவதி, தேவரீர் இவ்வளவு பேரழகுடன் விளங்குகிறீர், ஏன் என்னிடம் இவ்வளவு காலம் மறைத்தீர்னு பணிவா கேட்கிறா. உன் நட்பண்புகளை தெரிந்து கொள்வதற்காகவே இப்படி வேடம் போட்டேன்னு விக்ரமாதித்தன் சொல்றான். அதுக்கப்புறம் பட்டியுடனும் குணவதியுடனும் பேசாமடந்தையுடனும் வேதாளத்தின் மேல அமர்ந்து உச்சயினி நகர் பத்ரகாளி அம்மன் கோயில அடைந்து காளிய வணங்குறாங்க. நாலு பேரும் நகரத்துக்குள்ள நுழையும் போது ரெண்டு அந்தணர்கள் எதிர வர்றாங்க. குணவதி பேசாமடந்தையினுடைய அழகுல மயங்கிய ரெண்டு பேரும், பேரரசே, இந்த பெண்கள் இருவரையும் எங்களுக்கு தானமாக தர வேண்டும்னு வேண்டாங்க. எந்த தயக்கமும் இல்லாம விக்ரமாதித்தன் குணவதியையும் பேசாமடந்தையையும் அவங்களுக்கு தானமா கொடுக்கறான். ஆனா குணவதியும் பேசாமடந்தையும் அந்த அந்தணர்கள் கிட்ட இருக்க சம்மதிக்கல. உடனே விக்ரமாதித்தன் அந்தணர் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஊரையும் 100,000 பொற்காசுகளையும் தானமா வழங்குறான். அதைய வாங்கின அந்தணர்கள் மகிழ்ச்சியா போறாங்க. தன் அந்த புறத்தில் குணவதியையும் பேசாமடந்தையையும் சேர்த்த விக்ரமாதித்தன் இந்த அரியணையில அமர்ந்து ஆட்சி செய்ய தொடங்கினான். இப்படிப்பட்ட விக்ரமாதித்தனின் ஆற்றலிலும் வலிமையிலும் பிறர்க்கு அருள் செய்யும் நற்பண்புகளிலும் 100%+ உம்மிடம் இருந்தால் இந்த அரியணையில் அமர்ந்து ஆட்சி செய்யலாம்னு பதுமை சொல்லுது. அப்பொழுது பொழுது சாயவே அரசன் போசராசன் அரியணையை விட்டு இறங்கி அந்த புறம் போய் சேர்ந்துறான். ஆறாம் படிக்கு காவலாக இருந்த பதுமை சொல்லிய கதையை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க.